மூக்கு, நுரையீரல், தோல், பெருங்குடல், இதில் நாலில் யாருக்கு எந்த வியாதி வந்தாலும் இதுக்கு ஒரே சிகிச்சை. பாருங்க, ஆஸ்மா, நெஞ்சுசல்லி, சைனஸ், அலர்ஜி, நிமோனியா, டிபி, இதெல்லாம் எந்த வியாதி? மூக்கு லங்ஸ் சம்பந்தப்பட்டதா? இதுக்கும். மலச்சிக்கல்ங்கிறது என்ன? பெருங்குடல். தோல் சம்பந்தப்பட்ட என்ன வியாதி? தோல் நோய்கள், சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ், எக்ஸிமா, வெள்ள தோல், தோலில் புண்ணு வருது, ரேஷஸ், இதெல்லாம் என்னது? தோல் வியாதி. இங்கே பாருங்க, இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. மூக்குக்கும் நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் தோலுக்கும் சம்மந்தம் இருக்கு. இதெல்லாம் ஒன்றா தான் சரி பண்ண முடியும். அதனால் இனிமேல் தனித்தனியாக கேட்க வேண்டாம், இது எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம். சொல்லட்டுங்களா? சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் மருத்துவ குணம் நிறையா இருக்கு. பெரிய வெங்காயம் இல்லைங்களா, அதில் ஒன்றும் பெருசாக மருந்தெல்லாம் இல்லை. சின்ன வெங்காயத்துக்கு நிறைய வைத்தியம் இருக்குது. நம்ம வீட்டில் ஏன் வாங்குறதில்ல? பெருசு வாங்கினா ட்ரெயின் ட்ரெயின் நாலு கட் பண்ணால் வந்துடுது, சின்ன உளுக்கி கஷ்டப்படணும். ஸோ சின்ன வெங்காயம் வாங்குங்க, பெரிய வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. அதான் எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ சீக்கிரமாக சரியாக போகும். சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தால் அது வெங்காயம் சாப்பிடாதல்ல, அதுக்கு ஒன்று பண்ணுங்க, அம்மா வெங்காயம் சாப்பிட்டா குழந்தைங்க சரியாக போயிடும். அம்மா வெங்காயத்தை போட்டு வாயில் மென்று அந்த குழந்தையோட மூக்கில் ஊதி விட்டுருணும். அந்த வாசம் மூக்கு வழியாக உள்ளே போனவுடனே அந்த குழந்தைக்கு சரியாக போயிடும். கிராமத்தில் பாட்டியெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சிம்பிள் டெக்னிக், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி, இதெல்லாம் மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த மருந்து. சின்ன வெங்காயம் எப்படி சாப்பிட்லாம்? வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்லாம். நாலு வெங்காயம் போட வேண்டிய சாம்பாரில் ஒரு 40 வெங்காயத்தை போட்டு விட்றலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, வழக்கமாக போடுற வெங்காயத்தை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிங்க. பச்சை வெங்காயத்தையும் சாப்பிட்லாம், இல்லை பழைய சாப்பாடு சாப்பிடும்போது அது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை அதிகம் பண்ணணுங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது துளசி இலை, ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட வேண்டாம், கொஞ்சமாக சாப்பிடுங்க மருந்து. கற்பூரவல்லி இலை கேட்டிருப்பீங்க, ஓம இலைன்னு சொல்லுவாங்க, அது கூட மருந்து தான். அடுத்தது மிளகு, மிளகு எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க. மிளகை பொடி பண்ணி தேனில் கலந்து நாக்கில் வச்சு சாப்பிட்லாம். மிளகு ரசம், ரசத்தில் கொஞ்சம் மிளகு தூக்கலாக போட்டுக்கலாம். எது சாப்பிட்றதுனால மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கோமா, மிளகு போட்டுக்கலாம். இப்படி எதாவது சாப்பிடும் பொழுது மிளகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். திப்பிலி, சில பேர் திப்பிலியை பார்த்துருக்கவே மாட்டாங்க, அரிசி திப்பிலி. திப்பிலி வாயில் போட்டு மென்று பாருங்கள், நுரையீரல் நல்லா போயிருங்க, சிம்பிள் வைத்தியம். முட்டைக்கோஸ், இங்கே பாருங்க, முட்டைக்கோஸ் அருமையான வைத்தியம். இந்த ஆஸ்மா வீசிங்கிறது முட்டைக்கோஸ் பிடிக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம், பிடிக்கும். முட்டைக்கோஸ் இந்த லங்ஸ் சம்மந்தப்பட்ட, தோல் சம்மந்தப்பட்ட மருந்துங்க. முள்ளங்கி பாருங்க, இது எல்லாமே இப்போ நான் சொன்னேன், சின்ன வெங்காயம், துளசி இலை, கற்பூரவல்லி இலை, மிளகு, தூதுவளை இலை, முட்டைக்கோஸ், திப்பிலி, முள்ளங்கி, இந்த எட்டுமே மூக்கு, நுரையீரல், பெருங்குடல், தோல் சம்பந்தப்பட்ட மருந்துகள். இதில் எது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியாது, எது பிடிக்குதோ அது உங்களுக்கு மருந்து. இதெல்லாம் இருக்குது, இங்கே பாருங்கள். அதுக்காக எல்லாத்தையும் டெய்லி நிறைய சாப்பிட்டே இருக்காதிங்க, இதெல்லாம் மருந்துன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி முட்டைக்கோஸ், நாளைக்கு முள்ளங்கி, ஒரு நாள் மிளகு அப்படின்னு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் மருந்துங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், ஒன்று மருந்துன்னு சொன்னால் அதை ஓவராக சாப்பிடக்கூடாது, அளவாக சாப்பிடணும். இப்படித்தான் ஒரு சொல்லிடுவோம், தூதுவளை எல்லாம் சாப்பிடுங்க நல்லதுன்னு. அவர் இவ்வளோ சாப்பிட்றாரு டெய்லி, ஃபோன் பண்ணி ஏங்க ஒரு வாரமாக சாப்பிட்றங்க, மயக்க மயக்கம் வருதுன்னு. அதை ஒரு வேளை அப்படி சாப்பிட்டா, ஸோ நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஓவராகவும் சாப்பிடக்கூடாது, மருந்து அளவாக தாங்க எப்பவுமே சாப்பிட்ணும். ஒரு விஷயம் மருந்துன்னு கேள்விப்பட்டால், அப்போது இப்போ சொல்கிறேன் நான், டெய்லி ஒரு ஆரஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 15 ஆரஞ்சு, 50 ஆரஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அது மருந்தாக வேலை செய்யாது. ஒரு ஆரஞ்சு டெய்லி சாப்பிட்டா வேலை செய்யும், இல்லை வாரம் ஒரு முறை கிழநிலை சாப்பிட்டா வேலை செய்யும், ஒரு நாளைக்கு 4 முறை சாப்பிட்டா அது ஓவர் டோஸ் ஆகிரும். மருந்துகளை எப்பொழுதும் அளவாக முறையாக டைம் விட்டு பயன்படுத்துங்க, மொத்தமாக பயன்படுத்தாதீங்க, அது நமக்கு
மிகினும் குறையினும் நோய் செய்யும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார்.